அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானு சமையல். இன்றைக்கி பானு சமையலில் ஒரு கெட்டியான தயிர் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். முதல்ல ஒரு அரை லிட்ரு பால், இது பசும் பால். நான் இதில் வந்து தண்ணியே ஊற்றாமல் அப்படியே காய்ச்சி வச்சுருந்தேன். நேற்று காலையில் மார்னிங் நான் காய்ச்சி நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாத்திரமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஆடை பிடிச்சி வந்திருக்குன்னு. சுற்றி வர எல்லாமே நல்லா ஆடை தான். இதை வந்து நம்ம காய்ச்சி ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இப்போ மறுநாள் காலையில் எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா ஆற வச்சு லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, நல்லா வெது வெதுப்பான லைட்டாக இப்படி கை தொடுற அளவுக்கு லைட் சூடு இருக்கணும். இந்த சூட்டில் என்ன பாருங்கள், ஆடன்னும் மேலே நல்லா திரண்டு நிற்கிது. இப்போ இந்த பதத்தில் நம்ம தயிர் ஊற்றலாம். இதில் நான் உள்ளே வந்து கால் லிட்டர் தயிர் நான் ஊற்றி வச்சுருக்கேன், பழைய தயிர். இதுவும் ரொம்ப புளிக்கலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் தான். இப்போ நம்ம ஊற்றி வைக்கிற தயிர் வந்து புளிக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது நீங்கள் வந்து இது இந்த மிச்சம் இருக்கிற தயிரை ஓவர் நைட் நீங்கள் வெளியே வச்சா கூட இந்த தயிர் வந்து புளிக்காது, டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போது இந்த மிச்சம் இருக்கிற இந்த உர தயிரில் இப்போ நான் வந்து அரை லிட்ரு பாலை இந்த ஆடையோடு உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் நல்ல கெட்டியாக, நல்லா நம்ம கடையில் சாப்பிட்ற தயிர் மாதிரி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி எதுவுமே விடாது. நீங்கள் நான் சொன்ன பதத்தில் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த தயிரை ஊற்றி வைங்க. இப்போ லைட்டாக ஒரு கரண்டி வச்சு நம்ம கீழே உர இருக்கிற தயிரை இதே போல் கிண்டி விட்டுக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் கழித்து இதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்கும். பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த பால் யூஸ் பண்ணாலும் முதல்ல முந்தின நாள் காலையிலேயே நீங்கள் பாலை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டு, அது பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, எரும மாட்டு பால் பாலாக இருந்தாலும் சரி, எந்த பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல கூலிங் தன்மை கொடுத்துட்டு மேலே வந்து பாலாடை எல்லாமே நல்லா திரண்டு வந்துடும். திரும்ப அதே அடுப்பில் போட்டு திரும்ப வந்து நல்லா நீங்கள் பால் காய்ச்சுற மாதிரி காய்ச்சிட்டு திரும்பவும் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் லேஸ் வெது வெதுப்பான சூடு வரும்போது, இப்போ அரை லிட்ரு பாலுக்கு நான் கால் லிட்ரு உர எடுத்துருந்தேன். நீங்கள் உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி உரைய கூட்டிக்கோங்க. இப்போது இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆடை இருக்கணும். இந்த பதத்தில் நீங்கள் தயிர் ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்ற தயிர் மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது உறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போது தயிர் நம்ம ஊற வச்சு 5 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி கெட்டியாக இருக்குது. பாருங்கள் தண்ணி சுத்தமாக விடாது. என்ன பாருங்கள், நான் அசைக்கிறேன். இந்த பாருங்கள் தண்ணியே விடலை. பாருங்கள் நல்ல கெட்டியாக, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் படி தயிர் ஊற்றி பாருங்கள். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தண்ணி உள்ளே ஒன்று கூட விடல. பாருங்கள் நல்ல கேக் மாதிரி சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும், ஏன்னா நல்ல கெட்டியாக இருக்கும். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு. இதில் வந்து கர்ட் ஃபில்டர் ரைஸ்லாம் செய்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இதே போல் தயிர் ஊற்றிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.